திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள தேவலாபுரம் ஊராட்சி ராமச்சந்திரபுரம் பகுதியை சேர்ந்தவர்தான் மணிகண்டன் வயது முப்பத்தி ஐந்து எலக்ட்ரீஷியனாக இருக்கிறார் இவரின் மனைவி அதே பகுதியில் உள்ள ஒரு ஷூ கம்பெனியில் வேலை செய்து வருகிறார் இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகளும் உள்ளனர் இந்நிலையில்தான் மணிகண்டனின் மனைவிக்கும் எதிர்வீட்டில் வசிக்கும் ராஜேஷ் வயது இருபத்தி ஏழு என்ற இளைஞருக்கும் தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ராஜேஷுக்கும் திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்கிறது தவறான உறவை கைவிடுமாறு மனைவியையும் ராஜேஷையும் மணிகண்டன் பலமுறை எச்சரித்திருக்கிறார் அவரின் கண்டிப்புக்கு இருவரும் மிரளவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் ராஜேஷை கொலை செய்ய திட்டம் தீட்டியதாகவும் தெரிகிறது அதன்படி சம்பவத்தன்று பெட்ரோல் நிரம்பிய கேனுடன் ராஜேஷின் வீட்டுக்குள் புகுந்த மணிகண்டன் அவரை தாக்கி நிலை கொலைய செய்திருக்கிறார் பின்னர் அவர் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்தும் இருக்கிறார் உடல் முழுவதும் தீ பரவியதால் அலறி துடித்த ராஜேஷை அந்த பகுதி மக்கள் மீட்டு வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள் அங்கு சிகிச்சை பலனின்றி ராஜேஷும் மரணமடைந்துள்ளார் இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக உமராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்து மணிகண்டனை கைதும் செய்தனர் விசாரணையில் மணிகண்டன் கொடுத்த வாக்கு மூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என் பொண்டாட்டி வேலை செய்கிற அதே ஷூ தான் ராஜேஷும் வாட்ச்மேனாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவங்க ரெண்டு பேருமே கம்பெனியில நெருக்கமாயிருக்காங்க எதிர் எதிரெதிரே வீடு என்கிறதால அவனுக்கு இன்னும் வசதியா போச்சு நான் இல்லாத நேரத்தில் முன்வாசல் வழியாக வீட்டுக்குள்ளே வர்றான் நான் வீட்டில் இருந்தாலும் நைட் டைம்ல சுவர் எதி குதித்து என்னுடைய மனைவி கிட்ட பேசிக்கலாம் ஒரு நாள் நைட் என்கிட்ட மாட்டிக்கிட்டான் சுவர் ஏறி குதித்து தப்பிச்சும் ஓடினான் வெளியில் சொன்னால் எனக்கு தான் அசிங்கம்னு அமைதியாக இருந்தேன் அவனை சந்தித்து உனக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க அப்புறம் ஏண்டா என் வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு சொல்லி கண்டித்தேன் என் பொண்டாட்டியும் திறந்தலை அவங்க கிட்டே இருந்து இதுவரைக்கும் மூணு செல்போனை பிடுங்கி உடச்சியும் இருக்கேன் ரெண்டு பேருமே என்ன கேனைன்னு நினச்சிட்டாங்களா அவங்க ரெண்டு பேரையும் மேலேயும் எனக்கு பயங்கரமாக கோபமும் வந்துச்சு என் குடும்பத்துக்கு எடுத்த ராஜேஷை கொடூரமாக கொள்ளணும்னு முடிவும் பண்ணினேன் பெட்ரோலை வாங்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே புகுந்து அவன் மேலே ஊற்றி கொளுத்தினேன் அவனும் என் கண்ணில் முன்னாடியே வலி தாங்க முடியாமல் கதறனான் அப்போதான் என் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு என்று கூறியதாக காவல்துறையினரும் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து மணிகண்டனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் திருப்பத்தூர் கிளை சிறையில் அவரை அடைத்திருக்கிறார்கள்